வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. சார்லஸ் டார்வின் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டு வழியில் ஒரு பயணம் போயிட்டுருக்காரு. காட்டு வழியாக போயிட்டுருக்கும் போது ஒரு ஆண் மயில் பறந்து போகிறத பார்க்குறாரு. எதுக்கு இந்த ஆண் மயில் இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டு கஷ்டப்பட்டு பறந்து போகுது அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கு பிறகு அவரோட பயணங்கள் எல்லாமே காடு மலை கடல்னு தாண்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய குறிப்பு எடுத்து அதை நோட் பண்ணி பார்க்குறார். எல்லா ஆண் உயிரினங்களும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஐடென்டிட்டி இருக்குது. அது வந்து உடல் சார்ந்தா இருக்கலாம், உள்ள வாசனை சார்ந்து இருக்கலாம், குரல் சார்ந்து இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது வித்தியாசமாக இருக்குது ஆண்கள், ஆனால் பெண்கள் இயல்பாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறார். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆய்வு செஞ்சு தியரி ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். இந்த தியரி ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லா ஆண் உயிரினங்களும் வந்து தன்னை வந்து வித்தியாசமாக வெளிப்படுத்துறதுக்கு, பெண்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான இயல்பு கொண்ட ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. மயிலுக்கு வந்து பெரிய தொகை இருக்கிற மாதிரி, ஆண் சிங்கங்களுக்கு பெரிய பிடரி இருக்கிற மாதிரி, ஆண் தவளைகளுக்கு சிறப்பான குரல் இருக்கிற மாதிரி, பல வித்தியாசமான விஷயங்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்களை கவர்வதற்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். தியரி ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரார் சார்லஸ் டார்வின். ஜாதி திருமணங்கள் அறிவியல் ரீதியாக சரியா தவறா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஓட்டுக்கிட்ட வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 65% மக்கள் வந்து தவறு, ஜாதியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 33-34% மக்கள் வந்து சரி, ஜாதியில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கும் சார்லஸ் டார்வினோடைய தியரி ஆஃப் செலெக்ஷனுக்கும் என்ன தொடர்பு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினத்துக்கும் வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான், இனத்தை உருவாக்கு, இனது விருத்தியை செய், இனத்தை வந்து பெருக்கு அப்படிங்கிறது தான். நேச்சுரலாகவே நம்மளோட செல்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு கோடான ஒரு விஷயம் அதுதான். இனவிருத்தி அப்படிங்கிறது தான் எல்லா உயிரினங்களுக்கும், அது ஒரு செல் உயிரினமான பாக்டீரியாவிலிருந்து, வைரஸ்லேருந்து, அமீபாவிலிருந்து, எல்லா பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் வரைக்கும் இனவிருத்தி மட்டும்தான் அவங்களுடைய செல்லுடைய முக்கியமான பொறுப்பு. ஏன்னா செல்லே அப்படி தானே இருக்குது, ஒரு செல் அழிஞ்சு அதில் இருக்கிற 23 குரோமோசோம் ஜோடிகள் வந்து இரண்டாக பிரிஞ்சு தான் ரெண்டு செல்லாக உருவாகுது இல்லையா. அப்போ ஒரு ஒரு செல்லுமே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு செல் உயிரியும் அப்படி தான் ஆகுது, பாக்டீரியாவும் அப்படி தான் பரவுது, வைரஸ் எல்லாமே வந்து தன் செல்களை இரண்டாக பிரித்து இனவிருத்தியை மட்டும்தான் அதோட பிரதானமாக தொழிலாக செய்யுது. உலகத்தில் படைத்தல் அதாவது இந்த மாதிரி இனவிருத்தி அப்படிங்கிறது தான் பிரதானமான தொழில். ஆணிடமிருந்து ஒரு 46 குரோமோசோம், பெண்ணிடமிருந்து ஒரு 46 குரோமோசோம், இரண்டும் சேர்ந்து அகைன் ஒரு 46 குரோமோசோம் உள்ள ஒரு உயிரினமாக உருவாகிற வந்து ஒரு இயற்கையான ஆண் பெண் இனக்கலப்பு, பிறகு ஒரு உயிர் பிறப்பு அப்படிங்கிற இந்த இயற்கையான விஷயம் பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு வருது. ஆதி காலத்தில் வெறும் பெண் அப்படிங்கிற உயிர் மட்டும்தான் இருந்தது, ஆண் அப்படிங்கிறது இல்லை. பிறகுதான் ஆண் அப்படிங்கிறது ஒன்று உண்டாக்கி ஆண் பெண் இரண்டும் கலந்தாதான் உயிர் பிறப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஏன் இந்த கான்செப்ட் வந்ததுன்னா, இதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. ஏதோ ஒரு இயற்கையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவை தான் தப்பித்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, அதனால தான் இந்த ஆண் பெண் இலக்கலப்பு ஒரு உயிர் பிறப்பு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நாளாக, ரொம்ப ஆண்டுகளாக வந்து நடைமுறையில் இருக்குது. இது இயற்கை வச்சிருக்குது. மனித உடல் வந்து முழுக்க முழுக்க சதைகளால், திசுக்களால் ஆனது. இந்த திசுக்கள் ஒன்று ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனது. செல்லெல்லாம் சேர்ந்து தான் ஒரு திசு உருவாக்க முடியும். அந்த செல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்களையும் பார்த்தீங்கன்னா 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். அதாவது 46 குரோமோசோம் ஒரு செல்லில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு செல்லும், நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் 46 குரோமோசோம்கள் இருக்குது. இந்த குரோமோசோம்னா நீங்கள் என்ன அப்படின்னு ரொம்ப பெருசாக குழப்பிக்க வேணா, குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நூல்கண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு குரோமோசோம் வந்து ஒரு நூல்கண்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நூல்கண்டு எப்படி இருக்கும்னா மொத்தமாக இருக்கும். அது உள்ள நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நூல் இருக்கும். அந்த நூல் தான் டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கும், சுருள் சுருளாக ஏணிப்படி மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டிஎன்ஏவோடைய அமைப்பு. அந்த ஒரு ஒரு நூலும் வந்து பார்த்தீங்கன்னா சுருள் மாதிரி இருக்கும், சின்ன சுருள் தான் அந்த நூல். அந்த நூலோடைய தொகுப்பு தான் வந்து ஒரு குரோமோசோம் அப்படின்னு ஞாபகம். அந்த ஒவ்வொரு நூலிலையும் அந்த டிஎன்ஏல இருக்கிற விஷயங்கள் தான் வந்து ஜெனட்டிக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீன், ஜெனட்டிக் அப்படின்றது சொல்கிறதுலாம் வந்து என்ன ஜீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நூல்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதில் புரதங்கள் அடுக்கி இருக்கிற ஆர்டர், அது என்ன அமைப்பில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து டிஎன்ஏல வந்து ஏபிசிடின்னு ஒரு புரதம் இருக்குது, டிபிசிஏன்னு ஒன்று இருக்கும், ஏடிபிசின்னு என்ன ஆர்டரில் இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜீன் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீன்கள் அப்படிங்கிறது ஒரு தகவல்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 வகையான ப்ரோட்டீன்களால் அடுக்கலான்னு ஆனது. ஸோ அப்போ அந்த ஜீன்கள் வந்து என்னென்ன காம்பினேஷன்ஸில் இருக்கோ அதை தான் வந்து ஒரு ஜீன், ஜெனட்டிக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனட்டிக் கோடுக்கும், நான் சொன்ன இப்போ ஒரு ஜெனட்டிக் கோடுன்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் கோடு இருக்கும். இந்த ஜெனட்டிக் கோடு அப்படிங்கிறது வந்து உங்கள் தாய்கிட்ட இருந்தும் தந்தைகிட்ட இருந்தும் வந்தது. அப்போ இந்த ஜெனட்டிக் கோடுங்கிறது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதனால தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் கோடு வந்து தாயா தந்தை அவங்ககிட்டருந்து வந்த குழந்தை தானா அப்படின்னு சரி பார்க்கறதுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் கோடு மூலமாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நமக்கு உதவுது. இதுதான் டிஎன்ஏ குரோமோசோம்கள் அப்படிங்கிறது. இப்போ டிஎன்ஏ குரோமோசோம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். லேபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவை ஒரு குடுவைக்குள்ளே வச்சுப்பாங்க.
அதில் இருக்கிற பாக்டீரியான்றது ஒரு உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, அந்த ஏன்ற பாக்டீரியா ரெண்டாக பிரிஞ்சு இன்னொரு ரெண்டு பாக்டீரியா உயிர் வந்திருக்கும், அந்த ரெண்டு இன்னும் ரெண்டாக பிரிஞ்சு நாலு ஆறு எட்டுன்னு பரவி இருக்கும். அப்போ இந்த ஏன்ற பாக்டீரியாவோட கீழே இருக்கிறதெல்லாம் A1, A2, A3 ஒரு A1000 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு வைரஸை கொண்டு போய் போடுவாங்க அது உள்ள. அப்போ அந்த ஒரு வைரஸ் என்ன பண்ணுன்னா அது உள்ள இருக்கிற எல்லா பாக்டீரியாவையும் அழிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பாக்டீரியாவுக்கும் மூதாதை வந்து ஒரே ஒரு அம்மா தான். ஏ அப்படிங்கிற பாக்டீரியாவோட குட்டிங்க தான் வந்து A1, A2, A3, A4, A5. அப்போ ஏவை அழிக்கிற ஒரு வைரஸை போட்டாலே அதுக்கிட்ட இருக்கிற எல்லா குட்டியும் வந்து அழிஞ்சிடும். ஏன்னா ஏங்கிற அந்த ஒரு பாக்டீரியாவில் தான் பிரிஞ்சு 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 எல்லா உயிரும் வந்தது. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒரு அந்த வைரஸுங்கிறது ஒரு நோய்க்கிருமின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்பாவோட ஜெனட்டிக் கோடு ஏபி, அம்மாவோட ஜெனட்டிக் கோடு ஏபி, இரண்டு பேருக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோடு அதே ஏபியோ இல்லை பிஏ அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வியாதி குழந்தைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே வித்தியாசமான மரபு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அப்பா ஏபி அம்மா சிடி அப்படின்னு இருந்தாங்கன்னா பிறக்கிற குழந்தை வந்து ஏபிசிடி டிசிபிஏ பிடிசிஏ அப்படின்னு காம்பினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வியாதி வந்து இந்த ஜெனட்டிக்கோட தாக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஒரு ஊரில் வந்து ஏதாவது ஒரு கால்ரா வந்தால் சில பேருக்கு வராது, ஒரு வீட்டில் நிறைய ஜுரம் வந்தால் சில பேருக்கு வராது. என்ன ரீசன்னா அவங்களோட வித்தியாசமான மரபணுவாக இருந்திருக்கும், சொந்தங்களில் கல்யாணம் பண்ணாமல் அவங்க வந்து வெளியில் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், MNX1 தான் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரேரான காம்பினேஷன். நீங்கள் ஏபிசிடி டிபிசி இதிலே தான் இருக்குது, MNX1ன்றது புது காம்போ அப்படின்னா அந்த காம்போ வந்து அது கூட நீங்கள் அந்த ரெண்டு மரபணு சேரும்போது வர்ற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ABMOXD அப்படிங்கிறது இந்த ஏபிசிடியிலுக்கும் அந்த MNO-க்கும் காம்பினேஷன் வரும்போது இது புதுசான ஒரு மரபு, இது வந்து இதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான வீரியமான அணு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சர்க்கிளை விட்டுட்டு எப்போ பிரேக் பண்ணி அடுத்தடுத்த மரபு புது மரபணு உண்டாகுதோ அப்போ தான் அந்த இடம் வந்து விரக்தி அடையும். திரும்ப திரும்ப ஒரே ஜாதிக்குள்ளேயோ ஒரே சொந்தங்களுக்குள்ளேயோ கல்யாணம் போது அந்த அந்த சர்க்கிள் அந்த ஜெனட்டிக் கோடுங்கிறது ஒரு லிமிட்டடாக முடிஞ்சு போய் திரும்ப திரும்ப அதே தான் வரும். டிஎன்ஏ படி ஒரு சாதிக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த சாதிக்குள்ள மைண்ட் செட் அதெல்லாம் வரும். அதே மாதிரி அந்த நோய்களும் அவங்களுக்கு உள்ள மைனஸும் ரிப்பீட்டடாக ஆகிட்டே தான் வரும். எந்த அளவு ப்ளஸ் அதிகமாகுதோ மைனஸும் உடல் ரீதியாக நீங்கள் எண்ணங்கள் ரீதியாக ப்ளஸ் அந்த குல வழிபடி அவங்க அதுபடி நடப்பாங்க எல்லாமே ரைட்டு தான், ஆனால் நோய்கள் தானே உடல் முக்கியம். உடம்பு நல்லா இருந்தால் தானே நீங்கள் வந்து நீங்கள் நல்லவராக கெட்டவராங்கிறது அடுத்து, நீங்கள் ஆரோக்கியமானவராக இல்லையான்றது தானே முக்கியம். ஒரு சின்ன ஒரு நோய் வந்தால் கூட அந்த இதில் இருக்கிற குழந்தைகள் சந்ததிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அதே நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா. அதனால் எந்த அளவுக்கு புது புது இனங்கள் புது புது உங்களுடைய அவுட்லைனை தாண்டி வெளில போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இயற்கை சொல்கிற ஒரு விஷயம். ஸோ சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து நோய்களை உருவாக்கும், ஜெனட்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்க. நிறைய பேர் இப்போ சொந்தத்தில் திருமணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சாதிக்குள்ளான திருமணமும் வந்து அதே எஃபெக்டை கொண்டது தான். அதே மாதிரி என்ன ரீசனுக்காக சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ரீசன் தான் ஜாதியத்துக்குள்ளும் வரும். உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி வியாதிகள் அதிகமாக இருக்குது, ஜெனட்டிக்கலாகவே வியாதிகள் இருக்குன்னா நீங்கள் ஜாதிக்குள் திருமணம் செய்வதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புது ஜெனட்டிக் காம்போ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான குழந்தை வீரியமிக்க மரபணுவோடு பிறக்கும் அப்படிங்கிறது டாக்டர் அட்வைஸ் பண்ணுவது. இதை பற்றி நீங்கள் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் நிறையா கூகுள் பண்ணுங்கள், டிஎன்ஏவை பற்றி படிங்க, ஜெனட்டிக் பற்றி படிங்க, குரோமோசோம்ஸ் பற்றி படிங்க. படிக்கும்போது நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த கருத்தில் நீங்கள் உடன்படலாம் இல்லை மறுக்கலாம், எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், வேறு ஏதாவது புது விஷயமா இருந்தால் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் இதை போல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.